ஐ கெஸ் கலர் ஓஎஸ் 12 கொடுத்து லான்ச் டேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஐயூஆர் 13 லான்ச் டேட் வந்துட்டு இப்போ தான் சொல்லியிருந்தாங்க, செப்டம்பர் மாதம் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போது கலர் ஓஎஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸோட அடுத்த அப்டேட், அதாவது கலர் ஓஎஸ் 12 எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம். குறிப்பிட்டு வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கலர் ஓஎஸ் 12 ஃபஸ்ட்டாக லான்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சம்டைம்ஸ் பழைய டிவைஸ்களுக்குமே கண்டிப்பாக கலர் ஓஎஸ் 12 கொடுப்பாங்க. என்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்களுக்கெல்லாம் கலர் ஓஎஸ் 12 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுக்கல. ஆல்ரெடி எம்ஐயூஆர் 13 பற்றி பார்த்துருந்தா அந்த வீடியோவை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ அம்மா எம்ஐயூஐ 13 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், 2 வருடம் பழமையான டிவைஸ்க்குமே நாங்கள் வந்துட்டு எம்ஐயூஐ 13 அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறது போல் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது 2019 லான்ச் ஆன டிவைஸ்க்கு எல்லாமே எம்ஐயூஐ 13 அப்டேட் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறது போல் அஃபிஷியலாக சொன்னாங்க. ஸோ இப்போவும் கலர் ஒய்ஸ் 12 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த வருடம் வந்த மொபைல் ஃபோன்ஸ்க்கு மட்டுமா, இல்லாட்டி போன வருடம், இல்லாட்டி அதுக்கு போன வருடம் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இப்போ வந்த ஸ்மார்ட் ஃபோன்களுக்கெல்லாம் கலர் ஓஎஸ் 12 அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல, பட் கண்டிப்பாக லான்ச் டேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகுது. ஸோ எம்ஐயூஆர் 13க்கு முன்னாடியே வந்துட்டு கலர் ஓஎஸ் லான்ச் ஆகும். ஸோ எம்ஐயூஆர் 13 லேட்டாக தான் லான்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா கலர் ஓஎஸை அவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இன்சைடர் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸை பற்றி அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் என்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதே எம்ஐயூஆர் 13ல கொண்டு வரலாம். பொதுவாக எந்த ஓஎஸாக இருக்கட்டும் இதே மெத்தட் தான் காப்பி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ கேட்பீங்க, ப்ரோ கலர் ஓஎஸ் 12 பற்றி வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா, புது ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா அஃபீஷியலாக இது வரைக்குமே எந்த வகையான விஷயமும் சொன்னது கிடையாது. லான்ச் டேட் ரிலீஸ் டேட் மட்டும் ஆகஸ்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 14. அதை தவிர்த்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக வரப்போகுது, என்னென்ன பக்ஸ் ஃபிக்சஸ் இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எந்த மாதிரி யூஐ இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசலை. ஸோ லான்ச் டேட் பற்றி மட்டும் தான் கிடச்சி, இதை பற்றி வர அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த குறிப்பிட்ட வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்கள் எல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எந்த ஓஎஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க, கலர் ஓஎஸ் 12ஆ இல்லை எம்ஐயூஆர் 13ஆ இல்லை எனக்கு விண்டோஸ் 11 தான் முக்கியம்னு விண்டோஸ் 11ல இருக்கிறதா அதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட கண்ட நம்மள தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் எழுதிருக்கிறோம் அப்படின்னு வச்சுன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் வர பெல்லைங்களே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.